அடுத்ததாக பார்க்கின்ற போது கௌரவ சரத் வீரசேகர் அவர்கள், அவர் ஒரு மனநோயாளி. ஏனென்றால் அவர் கடற்படையிலே சமைத்தவர் போல் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த போர்க்காலத்திலே அவரை சமையல் அறையிலே வைத்திருந்ததன் காரணமாக ஒரு மனநோயாளி போல இப்பொழுது உளறி கொண்டிருக்கிறார். அவர் 13 தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். அவரும் இந்த அரசியல் சாண சாசனத்தை மீறுகிறார். தயவு செய்து நான் இந்த உயர் சபையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், இவர் ஒரு கடற்படையிலே இருந்து இந்த அரசியல் சாசனத்தை மதித்தவர் என்றால் இவருடைய கருத்துக்கள் இன்றைக்கு இந்த அரசியல் சாசனத்தை எதிர்க்கின்ற ஒரு செயலாகத்தான் இருக்குது. அது மட்டுமில்ல, எங்களுடைய சமஸ்டி முறையை தரமாட்டேங்கிறார், 13 தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த குருந்தூர் மலையிலே எங்களுடைய வழிபாடுகளை நடத்த முடியாது என்று சொல்லுகிறார். இவர் யார்? இவர் எந்த அடிப்படையிலே பேசுகிறார்? யார் இவருக்கு ஆதரவாக இருக்கிறார்? இப்பொழுது பார்த்தோம் என்றால் கனடா தூதுவர் அனுப்பப்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா தூதரகத்தை மிக சாடுகிறார். அதே போல இந்தியாவையும் அவர் சாடுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே எங்க பொருளாதார ரீதியிலே இந்த உலக நாடுகளுடைய ஆதரவு தேவைப்படுகின்ற போது அந்த ஆதரவை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு வயிறை வளர்த்து கொண்டு இருக்கின்ற சரத் வீரசேகர் அவர்கள் எந்த அடிப்படையிலே எங்களுடைய நியாயமான கருத்தை அவர்கள் கோருகின்ற போது அவர்களை அவர் எதிர்க்கின்ற ஒரு நிலை எந்த அடிப்படையிலே அவர் செய்கிறார்? அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், அவர் ஒரு மனநோயாளி. அவரை இந்த சபையிலிருந்து நீக்க வேண்டும். என்னை பொறுத்தமட்டிலே, எங்களை பொறுத்தமட்டிலே பாரிய கண்டனத்தை இந்த சபையிலே யாருமே அந்த அளவிற்கு எதிர்க்கவில்லை. ஆகவே சரத் வீரசேகர் அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியின் தலைமை அவரை அடக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எங்களுடைய மக்கள் பல போராட்டங்களை பல குண்டுகளை தாங்கி வந்தவர்கள். இப்பொழுதும் இந்த இனப்பிரச்சனை எங்களுடைய போரிலே இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய அந்த விடுதலையை இன்றைக்கும் வேட்கையாக தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களை சீண்ட வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய இந்த 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 தடிப்பு கதைகளை நீங்கள் உங்களோடு வைத்திருங்கள். தயவு செய்து நான் பத்திரிகைகளுக்கு சொல்கிறேன், இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதுதான் ஏறி பாய்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தமிழ் இனத்தை, தமிழ் பேசும் மக்கள் இனத்தை யாருமே இந்த சரத் வீரசேகர் அவர்கள் சீண்டி பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன்.